கோவிட் கோவிடுங்கிற ஒரு பெரிய இது இருக்குல்ல ப்ரோ, அது என்ன சொல்லுவாங்க ப்ரோ? பேண்டமிக்ல தப்பிச்சு இந்த பேண்டமிக்ல சத்தா. கல்யாணம் போகும்போது தான் மழை வருது, பவர் கட் ஆகுது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃபேமிலி ரொம்ப ஃபேமிலி இது இல்லை, அதுக்கப்புறம் டான்ஸு சாங்ஸு ஒன்றுமே இல்லை, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கு இது இல்லை. போதான் அதுக்கப்புறம் சரி பாவம்னு சொல்லி எங்கள் அம்மாவும் சொல்லிட்டாங்களா, எங்கள் அம்மா பேச்சை மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டேன். போனால் போகுது, பாவம் வாழ்க்கை கொடுக்கலாம். I know. What, yeah? I know. Oh no, இது மட்டும் போட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும்ட்டெல்லாம் இல்லை, பிடிக்கும். நான் கல்யாணம் போகிறதே அவனுக்கு இதுதான், அபாயம், டேஞ்சர். இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. Da 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 da
என்னோட அம்மா. பிகாஸ் எனக்காக ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அம்மாவை விட அக்கா அது ரொம்ப பிடிக்கும். அம்மானா கொஞ்சம் பயம், அக்கா நான் மரியாதை இருக்கு. அவள் பத்தி சொல்லணும்னா ஒண்ணும் இல்லை, என்னோட அடுத்த அம்மா அவ்வளவுதான். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ரெண்டு பேர்த்துக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகிக்கோங்க. எங்கள் அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க, அது போதும். லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க, அது போதும். வேறு ஒன்றும் தேவையில்லை. அப்பாவோட பிளெஸிங்ஸும் தாத்தாவோட பிளெஸிங்ஸ் எப்போ அக்காக்கும் அண்ணாக்கும் இருக்கும். ஸோ ரெண்டு பேர் ரொம்ப ஹாப்பியாக இருங்க. கடல் நீ கரையும் நீ காற்று கூட நீ மனதோரம் ஒரு காயம் உன எண்ணாத நாள் இல்லையே நானாக நானும் இல்லையே வழியெங்கும் பல பிம்பம் அது நான் சாயத்தோடு இல்லையே உன் போல யாரும் இல்லையே நீதானடி நீதானடி நீந்தாமல் நான் மூழ்கி போனேன் நீதானடி வானில் மதி நீ அல்ல நான் தானே தேந்தேன் சொன்னா எப்படி ரவினாவை டார்ச்சர் இனிமேல் தாங்க போகிறாங்கன்னு எனக்கு ஒரு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பட் மிதுனா சூப்பர் அண்ணா தான், எங்கள் அக்காவை நல்லா பார்த்துப்பாங்க. நல்லா பார்த்துக்கணும், வார்னிங்காக சொல்லுவேன். ஒரு ஒரு கண்டிருந்த ஒரு சட்டி தண்ணி வந்தால் கூட அண்ணாவை டிஷும் டிஷும் தான். அவங்கள்ட்ட பர்டிகுலர்லி ஏதோ விஷயம் பிடிக்கும், லைக் ஸ்மைலு இல்லை. இப்போ சொல்கிறேன், எனக்கு நம்ம அப்புறம் எடுத்து தடவை எனக்கு நீ சிரிக்காத ஆத்தா, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லு. என்ன சொல்லு? பிகினர் சத்தம். சீரியஸா வத்த கப்பல் மாதிரி இந்த லவ் இந்தரம் சீரியஸானா அது செட் ஆகுதல். உங்களுக்கு யார் பத்தி சொல்லுவா ப்ரோ? நான் அடிக்கடி சொல்லுவாங்க ப்ரோ, என் உடம்பு யார் மட்டும் வளருது, நான் வளரமாட்டேன். அதுக்கு எல்லாம் ஆயில் எல்லாம் போறாங்க ப்ரோ, அந்த ஆயில் அனுப்பி சொன்னாங்க. ஆயில் சொன்னீங்கன்னா வீடியோ பாக்குறீங்க ப்ரோ? அது இது ப்ரோ, குரூட் ஆயில். வெட்டிங்க்கு அப்புறம் வெட்டிங்க்கு அப்புறம் சர்ப்ரைஸ், ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் வந்து இவளோட பர்த்டேக்கு பண்ணேன் ப்ரோ. ஆலயா மானசா கட்டின ஒரு சாலியை அப்படியே வாங்கி கொடுத்தான். அது வந்து ஒரு 5000 வரும் நினைக்கிறேன் ப்ரோ. எல்லாம் ஒன்றும் இல்லைன்னா 2000. கூகுள் பேல பார்த்துட்டேன். ஷூ ஒரு ஷூ 1500. ஷூ வாங்கி கொடுக்கறதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ். ஆமாம் இல்லை 1500 கொடுத்து ப்ரோ, யாராலும் 1500 ஷூ இல்லை, அது 300 பில்லு கூட காட்டுற. அது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருக்கு, நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன் ப்ரோ. ஆனால் இவன் வந்து இன்னும் எனக்கு சர்ப்ரைஸ் வைக்கல, ஏன்னா பர்த்டே வரல. கல்யாணம் வந்ததே சர்ப்ரைஸ். ஹாப்பி லைஃப் பண்ணலாம், ஹாப்பி லைஃப் பண்ணதை வாங்கி கொடுப்பான்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது ஒன்று சண்டெல்லாம் வெளியே சண்டெல்லாம் வேறு லெவலில் சண்டை வந்துருக்குது. அப்போ தான் இது ஒரு பைத்தியம் எனக்கு தெரிஞ்சு, அதுவும் தெரியல. எப்படி இருக்குது இந்த கேரக்டர் பார்த்துக்கோங்க ப்ரோ. இந்த கேரக்டர் ஆப்போசிட்டாக இருக்கும், உட்காந்துருக்கேன் வர்றா பிடிக்கிறோம் அப்போலாம் போய் உட்காந்துருக்கோம்.
அடிக்கல மண்டை மண்டை அடிச்சா இப்ப அடிச்சதுக்கு அப்புறம் வேற யார் அடிச்சாலும் சண்டை எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கோம் இல்ல சண்டை எக்ஸ்ட்ரீமா போனா உங்களுக்கு உங்களுக்கு எனக்கு சண்டை வைங்க ப்ரோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சண்டை என்கிட்ட பிரியாணி வைக்க சொல்லுவீங்க சண்டை இல்ல நான் பிரியாணி வாங்க ஐடியா எப்படி ப்ரோ அடிக்க போறான்னு தெரிஞ்சேன்னா பிரியாணி வீட்டு வேண்டியதான் சமாதானமா இருக்க வந்துருவான் ப்ரோ இப்பெல்லாம் சொல்லுவா அப்புறம் போய் சமாதானம் பண்ணிட்டு ஒண்ணு பிரச்சனை இல்லை செருப்படி அதை யாரும் வாங்குறது தமிழ் எப்படின்னா நான் காதலிக்கிறேன் நான் உன்னை காதலிக்கிறேன் பாருங்க அந்த லவ் அந்த அட்டாச்மெண்ட் எங்களுக்கு இல்லைனா ஃபன்னு ஃபன்னு ஃபன்னு